மெட்டலை சாப்பிட்டு உலக சாதனை படைச்சிருக்காரு. நானும் போய் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குதுப்பா. உலகிலேயே நீண்ட நேரம் வாயு ஜெஸ்ஸி தனது தனிப்பட்ட திறமையான இணை இன்று நற்றைக்கும் இணை வளர்க்கும் தமிழ்ச்சி விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். உலக சாதனை என்பது உலகில் யாருமே இதுவரை செய்ய முடியாத அசாத்தியமான செயல்களை செய்வது. அந்த அசாதாரணமான அற்புதமான செயல்களை செய்பவர்கள் உலக சாதனை படைத்த சாதனையாளர்கள்னு நாம சொல்றோம். எல்லா வகையான சாதனைகளையும் சேகரித்து ஒரு அமைப்பு வருடா வருடம் ஒரு புத்தகமா வெளியிட்டு வருது. அதுவே கின்னஸ் என்னும் பெயர் கொண்ட அமைப்பு. கின்னஸ் உலக சாதனை என்பது ஒவ்வொரு ஆண்டும் மனிதராலும் மற்றும் இயற்கைகளாலும் ஏற்படக்கூடிய உலகளாவிய சாதனைகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த கின்னஸ் உலக சாதனையில சில வேடிக்கையான விஷயங்களும் உள்ளன. கலை, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கட்டிடக்கலை, விளையாட்டு என பொதுவாக நாம பார்த்து பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு தான் விருதுகளையும் கொடுப்பாங்க. ஆனா கின்னஸ் சாதனையை பொறுத்தவரை அப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. சில வேடிக்கையான சாதனைகளையும் நாம இந்த கின்னஸ் சாதனையில பார்க்க முடியும். பலர் அந்த சாதனைகளை முறியடிச்சு அவற்றை பிரேக் செய்ய கூட தயாரா இல்லை அப்படின்னா எவ்வளவு வேடிக்கையான உலக சாதனையா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட 8 கின்னஸ் உலக சாதனைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய சில வீடியோக்கள் உங்களுடைய முகத்தை சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி வரையிலும் பாருங்க. நீங்களே கடைசியா இப்படி எல்லாமாடா கின்னஸ் சாதனை பண்ணுவீங்க அப்படின்னு நீங்களே உங்களுடைய புருவத்தை தூக்குற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் யூகே. நமக்கு தெரிஞ்சவர்களையும் உலக சாதனை அப்படின்னா வேகமா ஓடுறது, ஏரோப்ளேனை கட்டி இழுக்கிறது, நீச்சல் அடிக்கிறது, வேகமா சைக்கிள் ஓட்டுறது, இப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் சாப்பிடுறதுல உலக சாதனை படைச்சிருக்காரு. சாப்பிடுறதுல உலக சாதனைனா நீங்களும் நானும் சாப்பிடுற மாதிரியான சாப்பாட்டுல இல்லைங்க உலக சாதனை, மெட்டலை சாப்பிட்டு உலக சாதனை படைச்சிருக்காரு. ஹேய், மெட்டல்னா இந்த உலோகம்னு சொல்ற இரும்பு, செம்பு, அலுமினியம் அதுவா? அட ஆமாம்ப்பா, மெட்டலை சாப்பிட்டு தான் இவர் உலக சாதனையை படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 9 டன் உலோகங்களை சாப்பிட்டு இருக்காரு இவர். அதாவது 150 விமானங்களை செய்யக்கூடிய அளவுக்கான உலோகங்களை இவர் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. அவர் தான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லோட்டிட்டா. 9 டன் எடையுள்ள உலோகங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டிருக்காரு. லோட்டாபிகா அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டதுனால அவர் கண்ணாடி, உலோகம் போன்ற பொருட்களை சாப்பிடுறதுக்கு விருப்பம் ஏற்பட்டது. ஆனா இவர் 2007 57 வயதுல இறந்து போனாரு. ஆமா, இவர் உலோகங்களை சாப்பிட்டாரு அப்படின்னா இந்த காலையில எழுந்து போகும்போது எப்படி போயிருப்பாரு? இதுக்கே நீ இப்படி சொல்றிய, இப்ப வரப்போற உலக சாதனைய பாரு. அத பாத்தினா இதெல்லாமா ஒரு உலக சாதனை அப்படின்னு நீயே சொல்லுவ. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெரால்டு ஜெஸ்ஸி தனது தனிப்பட்ட திறமையான ஆசன வாயு மூலம் அதிகப்படியான 5 மெழுகுவத்திகளை அணைத்ததற்காக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். அட வ்யவஸ்தை கட்டவங்களா, இப்படி எல்லாமாடா உலக சாதனை பண்ணுவீங்க? சரி விடு, யார் யாருக்கு எங்கெங்க திறமை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இதுதான் இருப்பதிலேயே அனைவரது மூக்கையும் மூடும்படியான ஒரு மோசமான சாதனை. அது என்னவெனில், நிறுத்தே, இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அது என்னவெனில், லண்டனை சேர்ந்த பெர்னார்டு கிளிம்மன்ஸ் என்பவர் உலகிலேயே நீண்ட நேரம் வாயு வெளியேற்றியவர். உங்களால் நம்ப முடியவில்லை இல்லையா? அதிலும் இவர் 2 நிமிடம் 42 நொடிகள் வாயுவை தொடர்ச்சியாக வெளியேற்றினார். Like a knee green fight.
ஒருவேளை இவன் வயித்துல ஏதாவது மிஷின் ஏதாவது வச்சிருப்பானோ? ஏன்பா, நீ ஏன் அந்த ரெண்டாவது ஆளோட ரெக்கார்டை பிரேக் பண்ண கூடாது? சாதாரணமாகவே மனிதர்களுக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள அக்குள் பகுதியை முகர்ந்து பார்ப்பது என்பது பிடிக்காது. அதற்காகவே பல நிறுவனங்கள் கோடிக்கணக்கான அளவு பணத்தை செலவு செய்து வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்து வருகின்றன. இந்த நிறுவனங்கள் வாசனை திரவத்தை சோதனை செய்ய பணியாட்களை வைத்திருக்கும். அப்படியான அமெரிக்காவில் சின்சினாட்டியில் உள்ள இல்டாப் சோதனை கூடத்தில் வாசனை திரவியத்தை சோதனை செய்வதற்காக மேல்டின் ஆல்பிரட் என்கின்றவர் வேலை செய்து வந்தார். 15 வருஷமா அங்கு வேலை பார்த்ததன் மூலமா அவர் இந்த சாதனையை செய்திருக்கிறார். அங்கு அவரது வேலையே அக்குள் பகுதிகளை முகர்ந்து பார்த்து வாசனை திரவத்தை பற்றி சோதனை செய்வதுதான். ஒருவேளை நீங்கள் அவரது சாதனையை முறியடிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் 6000 அக்குள் பகுதிகளையாவது முகர்ந்து பார்க்க வேண்டும். அடே அடே, நாத்தம் முடிச்சவனே, உனக்கு வேற எந்த எதுவும் தெரியாதாடா? வேற ஒன்ன சொல்றான். பெயரை கேட்டதுமே மக்கள் முகம் சுளிக்க வைக்கும் ஒரு பூச்சி தான் கரப்பாம்பூச்சி. ஆனா அதையும் சாப்பிட்டு சாதனை படைத்துள்ளார் ஒரு மனிதர். இங்கிலாந்தின் டெர்பிஷரை சேர்ந்த கென் எட்வர்ட்ஸ் இந்த பூமியில் வேறு எவரையும் விட அதிகப்படியான கரப்பாம்பூச்சிகளை தின்று சாதனை படைத்திருக்கிறார். அவர் ஒரு நிமிடத்தில் 36 கரப்பாம்பூச்சிகளை தின்று சாதனை படைத்துள்ளார் அந்த மனிதர். கடந்த 19 ஆண்டுகளில் அவரது சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை. என்னடா இது, உரி அடிக்க முடியல, முறி அடிக்க முடியலன்னு வேற ஒன்று நல்லதா சொல்கிறான். சாரிப்பா, முறி அடிக்க முடியலன்னு சொல்லும் போது தான் இப்போ ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மோட்டார் சைக்கிள் மூலம் நீளம் தாண்டுதல் செய்பவரான எவல் நைவல் வரலாற்றிலேயே அதிகப்படியான எலும்பு முறிவு பெற்ற மனிதரான சாதனையை படைத்திருக்கிறார். 1975 இறுதியில் மொத்தமாக அவர் 433 எலும்பு முறிவுகளுக்கு ஆளாகியிருக்கிறார். இதுவரை அவரது சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை. என்னது, மனுஷ உடம்புல இருக்கிறதே 206 எலும்பு தான், இதுல எப்படி அந்த ஆளு 433 முறை எலும்பை முறிச்சு வச்சிருந்துருப்பாரு? ஒருவேளை உடஞ்ச எலும்பையே திரும்ப திரும்ப உடைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரோ? ரோலர் கோஸ்டர்னு சொன்னாலே போதும், பலருக்கும் உற்சாகமாகவும் அதே நேரம் வயிற்றையும் கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு தீம் பார்க் ரைடு தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு. இதில் என்ன சாகசம் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? 8 August 2010 ஒரே நேரத்தில் முழு நிர்வாணமாக 102 பேர் இந்த ரைடில் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த கின்னஸ் சாதனை. இதெல்லாம் ஒரு உலக சாதனையானு தானே கேட்க போற? இல்லப்பா, இதே மாதிரி மறுபடியும் எப்ப சாதனை பண்ணுவாங்கன்னு சொல்லுப்பா, நானும் போய் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குதுப்பா. சிண்டி ஜாக்சன் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, இவர் மிகவும் பிரபலமானவர். இவருடைய பிரபலத்துக்கு காரணம் 1988 இருந்து தொடர்ந்து 52 முறை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இவர் மூக்கு, புருவங்கள், உதடுகளின் உட்பகுதி உள்ளிட்ட இடங்களிலும், தாடை, தொடை, முழங்கால்கள் ஆகியவற்றிலும் அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இதற்காக உடலில் அதிக அறுவை சிகிச்சை செய்ததற்கான சாதனையை செய்துள்ளார் இவர். எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு மாறியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம UK மோட்டிவேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.